ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் பண்ணுற இந்த வாழைக்காய் கூட்டை ரொம்ப சுலபமாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையும் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா இதை நம்ம வேக வைக்கும் போது நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக பெரிய தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் நீலவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 3 வாழைக்காய் எடுத்துருக்கீங்க, அது கியூப் கியூபாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தோலை சீவிட்டு சட்டுன வேலை முடிஞ்சிருங்க. குக்கரில் ஒன்றா போட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம், அதனால் சட்டுன வேலை முடிஞ்சிரும். வாழைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே நம்ம வந்து நச்சுட்டு கூட பூண்டையும் இஞ்சியும் நச்சுட்டு கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஸ்மெல் வந்து அருமையாக இருக்கும். குழம்பு மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் விழுது ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்லைஸ் தேங்காய் எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 5-6 மிளகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு இருந்தால் தூள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணி தான், நான் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா இது நமக்கு கூட்டு மாதிரி தான் வரணும். கொஞ்சம் நான் ட்ரையாக தான் பண்ணுறேன், ரொம்ப கிரேவி டெக்ஸ்சருக்கு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கிரேவி டெக்ஸ்சர் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். என்னோடய குக்கருக்கு வந்து 3 விசில் வந்துறது சரியாக இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா மசிகிற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பருப்பு வந்து நம்ம ஊற வச்சனால நல்லா மசஞ்சிற மாதிரியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது சரியாக இருக்கும். நல்ல வாசனையாக கமகமன் இருக்குது. இது நல்லா இப்போ கலரி விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 3 ரெட் சில்லி எடுத்துருக்கேங்க. பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வாழைக்காய் மசாலா கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை இலைகளை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல். ஃபைனலி இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். அது வேறு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.